BTS and Unbe the English, one guys. So today, in a park of Poron, Sulu the Kunadi, in Niki, Muppatun, and the Vashatoda last day, a Pinsul Ramarik. So Porpachino, small short note of Sultrangome, happy away. So Yola pair, Yola paperoci, Yola the Eldanalum, and the paper in the Kojalina Chirkumudio, and the memory on the Yola Chalum. போகிற போகிற போக்கில் வந்து கண்டிப்பாக அது மக்கி போய்ட்டு அதில் வீணாக போய்ட்டு. ஸோ அதை தூக்கி போட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டாக நியூ பேப்பர்ஸ்க்கு போகிறது தான் ஒரு பெஸ்ட்டு வே. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி சேட் மெமரிஸ் ஒரு பெயின்ஃபுல் மெமரிஸ் நிறையா வச்சுருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த பேப்பர் அப்படியே இருக்கிற மெமரியை வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் வர வருஷத்துலேருந்து நியூ பேப்பரிஸ் அதாவது அன்எக்ஸப்டடாக நடக்க போகிற ஹாப்பினஸை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதே சேட் பேப்பரை வச்சுட்டு போகிற சென்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா லைஃப் இஸ் ஆல்சோ அன்எக்ஸப்டட். ஸோ அது மாதிரி அன்எக்ஸப்டடாக நாளைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கலாம். பட் எனக்கு இப்போ அன்எக்ஸ்பெக்டட் நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் இன்றைக்கி ஹாப்பியான டேவாக தான் போயிட்டு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். மறக்காமல் செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நைட் யாரையாவது முடிச்சிருக்க போறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் டிஸ்கில் சொல்லுங்கள். அண்ட் அதெல்லாம் தாண்டி அன்எக்ஸப்டடாக எவ்ரி திங் ஹேப்பனிங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபேமிலி வந்து 12K ஃபேமிலி ரீச் ஆகிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லாட்ஸ் ஆஃப் லவ்ங்க. அண்ட் அதே மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் அதே இல்லாமல் நாளைக்கு எல்லாருக்குமே அன்எக்ஸப்டாக நடக்க போகிற மாதிரி அன்எக்ஸப்டாக கிம்தாயங்கை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு அன்எக்ஸப்டடாக அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்க போகுது. ஸோ அன்எக்ஸப்டான என்னடா சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னா எதிர்பார்க்காம நிறைய ஹாப்பினஸ் வரப்போகுது. அந்த ஹாப்பினஸ்ஸாக சேர்த்து ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய்டும். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹாப்பினஸ் வந்து அடுத்த வருஷமும் நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க. அண்ட் லைக் அழுத்தாமல் ரொம்ப தப்பு. ஏன்னா வருஷம் தொடங்குது. ஸோ உங்கள் லவ் கட்டுறது லைக் அழுத்திட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த வருஷத்தை என்ன ஒரு நியூ ஆம்பிஷன் எடுத்துக்க போகிறீங்க, இல்லை ஒரு நியூ ப்ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துக்க போகிறீங்க, இல்லை ஒரு நியூ ஹாப்பினஸ் எடுத்துக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாவில் வந்து சொல்லுங்கள், அங்கேயும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட்டு லைவில் என்ஜாய் பண்ணலாம் முடிஞ்சா. பட் அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் எப்படி தான் போனாலும் சரி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. பட் வரப்போகிற வருஷத்தை என்ஜாய் பண்ணி வாழ்கிற வகையில் ஸோ அன்எக்ஸ்பெக்டட் நிறைய திங்ஸ் நடக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக என்னென்னு இருந்துச்சுன்னா வெளில போயிருந்தேன். அங்கே ரெயின் ட்ரைவு ஹாப்பினஸ் அப்படி எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எக்கச்சக்கமாக என்ன ஹாப்பினஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் சொல்லுங்கள். பட் அதெல்லாம் தாண்டி கிம்தாயங்க்கு வந்து என்ன ஹாப்பினஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிஎஸ் ஆர்மி சைட்லேருந்து ஒரு பெரிய கேள்விக்குறி, பெரிய ஆச்சரியக்குறின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு விஷயமா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா கிம்தாயங் வந்து ஸ்குவிட் கேம்னு ஒரு ஃபேமஸான கேம் வேர்ல்டு ரெக்கார்டு படைச்ச அந்த ஒரு மூவியில் ஒரு சீரீஸில் வந்து கிம்தாயங் வந்து பார்ட் டூவில் நடிக்க போகிறாராமே, இது உண்மையாக இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 1000 பேர் 1000 விதமாக கேட்டிங்க. பட் அதுக்கு ஆன்சர் ஒன்றே ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வைரலான நியூஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட லீட் ரோலிங் ஆக்டர் ஒருத்தர் கூட செல்ஃபி எடுத்தார். அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் லாஸ்ட் சரி தொடங்குச்சு. இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜின்னோட ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் வந்துச்சு, ஒருவேளை ஜின் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அது அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அன்எக்ஸப்டட். ஸோ எது வேணால் நடக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல அவர் நடிக்கிற மாதிரி. பட் கிம்தாயங் அண்ட் அன்எக்ஸப்டட் எனி திங் நடக்கலாம். ஸோ ஹாப்பினஸில் ஒரு உச்சகட்டமாக மேபி வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஜின்னும் கிம்தாயங் கூட நடிக்கலாம். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் ஃபேக்ட் என்னென்னா கிம்தாயங் வந்து வில்லனாக நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேபி இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வில்லன் ரோல் தான் ஆல்ரெடி போட்டு வந்து பர்ஃபார்மன்ஸில் நின்னார். ஸோ மேபி எது வேணால் நடக்கலாம். ஸோ யோசிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து அப்போ என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம் வந்து நியூ இயர் தான். அதை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா பண்ணலாம். ஸோ மறக்காமல் அதை பண்ணாமல் தான் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அண்ட் இந்த பொருளில் பார்த்தீங்கன்னா ஜின் அண்ட் கிம்தாயங் வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அஃபிஷியலாக வந்து பிகிட் சைடில் இல்லை அவங்க சைட்லேயே வரல, ஜஸ்ட்டு ஒரு இமேஜ்னால் வந்து கிரியேட்டாக ஒரு பெரிய வைரலான இன்ஃபர்மேஷன். அதை பிடிஎஸ் ஆர்மி ஒரு கதையாகவே எழுதி முடிச்சிட்டாங்க. கிம்தாயங் இப்படி நடிக்க போகிற அப்படி நடிக்க போகிற இதெல்லாம் பண்ண போகிற அதெல்லாம் பண்ண போகிற இந்த கேரக்டர் தான் அவர் இருப்பான்னு சொல்லிட்டு நிறையா கதை எழுதிட்டாங்க. பட் அஃபிஷியலாக வருமானு தெரில. வந்த ஹாப்பினஸ் தான். உங்களுக்கு என்ன தோணுது, அப்படி வந்தால் எப்படி இருக்கும், வரலனா எப்படி இருக்கும், வந்த ஃபஸ்ட்டு பாட்டோட ரெக்கார்ட் இந்த பாட்டு உடைக்குமா, இல்லை ஜின் அண்டு கிம்தாயங் எந்த கேரக்டரில் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அது இல்லாமல் வந்து ஆர்எம் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கதா வந்து அவரோட வியூவர்ஸ்லேயும் சொல்லிட்டாரு. ஸோ டோன்ட் ஃபீல், அவர் ஹெல்த் ரொம்பவே குட்டாக இருக்குது அண்ட் சுகம் ரொம்ப குட்டாக இருக்காரு. அண்ட் ஜின்னை பற்றி ரீசெண்டாக எந்த அப்டேட்டும் கிடைக்கல ப்ரோ. ஜின்னுக்கு என்ன தான் ஆச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜின்னு ஓரளவுக்கு ஹெல்த் வந்து ரிகவரி ஆகிட்டா வந்து நியூஸஸ்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியலாக அவரே சொல்கிறப்ப வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் அது வரைக்கும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன். ஏன்னா நியூ இயரில் நீங்கள் நியூ இயர்னா நிறைய செலிப்ரேஷன் பண்ணணும். இந்த ஓல்டான மெசேஜ் வச்சு நம்ம இன்னும் அப்படியே முடிச்சுப்போம். பட் நாளைக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் அண்ட் அமேசிங்கான நியூ விஷயத்தோட வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இந்த வீடியோ திரும்ப முடிச்சிங்க. நான் தான் ஆர்ஜே சராங்கி.
அண்ட் ஒரு நியூ ஹாய் நியூ பாய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா சராங்கி எல்லாத்தையும் ஒரு நியூ நியூவாக சொல்லிட்டு நியூவாக என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். Thanks for watching. Woo! Thank you. Thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.